கௌதம் ஆர் அப்படின்ற யூடியூப் யூசர் செயற்கை கோளின் எரிபொருள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூமியில் இருந்து செயற்கை கோள்கள் ராக்கெட்டை கொண்டு விண்ணில் ஏவப்பட்டு லியோ, மியோ மற்றும் ஜியோ என்ற மூன்று இடங்களில் நிறுத்தப்படுகிறது. இப்படி நிறுத்தப்படும் செயற்கைக்கோள் பூமியை சுற்ற ஆரம்பிக்கும். பூமியின் ஈர்ப்பு விசையினால் செயற்கைக்கோள் ஈர்க்கப்பட்டு அது பூமியை நோக்கி கீழே நகர ஆரம்பிக்கும். அப்போது அவற்றின் உயரத்தை கூட்டுவதற்காக வெர்னியர் த்ரஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது. விண்ணில் மிதக்கும் செயற்கைக்கோளில் பொதுவாக ஹைப்பர்கோலிக் ஃபியூவல் மற்றும் ஆக்சிடைசர் கலவை உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது மோனோ மெத்தில் ஹைட்ரேசனை ஃபியூவலாகவும் நைட்ரஜன் டெட்ராக்சைடை ஆக்சிடைசராகவும் பயன்படுத்துகின்றனர். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுகள் 15 வருடங்கள் பூமியை சுற்றி வரும். இந்த வகை செயற்கைக்கோளில் ஃபியூவல் இருக்கும். ஒரு செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் அதன் எரிபொருளை சார்ந்தே உள்ளது. பூமிக்கு அருகே பறக்கும் செயற்கைக்கோள்களில் குறிப்பாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்களில் அவ்வப்போது அதன் உயரத்தை கூட்ட த்ரஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த த்ரஸ்டருக்கு தேவையான எரிசக்தியை அவ்வப்போது நிரப்புகின்றனர். நமது சூரிய குடும்பத்தை கடந்து பறந்து கொண்டிருக்கும் வாயேஜர் செயற்கைக்கோளுக்கு சக்தி கொடுக்க சூரிய சக்தி உதவாது. ஆதலால் வாயேஜரில் புளுட்டானியம் 234 பயன்படுத்தப்படுகிறது. இதனை வாயேஜரில் உள்ள ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டரில் வைத்துள்ளனர். இந்த ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்களை வெப்பமாக மாற்றி வெப்பத்திலிருந்து மின்சக்தியை உண்டு பண்ணி வாயேஜருக்கு சக்தியூட்டுகிறது. இதுபோல பூமிக்கு அருகே சுற்றும் செயற்கைக்கோள்களுக்கும் விண்வெளியில் பயணிக்கும் செயற்கைக்கோள்களுக்கும் வெவ்வேறு விதமான எரிபொருளை பயன்படுத்துகின்றனர். லோ எர்த் ஆர்பிட்டில் பறக்கும் செயற்கைக்கோள்களில் எரிபொருள்கள் இல்லை என்றால் அவை பூமியில் வந்து விழுந்துவிடும். அதேபோல ஜியோ சென்ட்ரிக் எர்த் ஆர்பிட்டில் பறக்கும் செயற்கைக்கோள்களும் மீடியம் எர்த் ஆர்பிட்டில் பறக்கும் செயற்கைக்கோள்களும் எரிபொருள் தீர்ந்துவிட்டால் அவை விண்வெளியில் மிதக்க ஆரம்பிக்கும். எரிபொருள் இல்லாமல் விண்வெளியில் எண்ணற்ற செயற்கைக்கோள்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை ஸ்பேஸ் ஜங்க் என்று அழைக்கிறார்கள். ஸ்பேஸ் ஜங்கினை ஸ்பேஸ் டீப்ரீஸ் என்றும் அழைக்கின்றனர். ஜூலை 5, 2016 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் 500,000 செயற்கைக்கோளின் பாகங்கள் மிதப்பதை கண்டறிந்துள்ளது. இவை வேலை பார்க்கும் செயற்கைக்கோள்களில் மோதினால் செயற்கைக்கோள்கள் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. இதனால் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அவற்றை ரோபாட்டிக் ஆம்களை கொண்டு அப்புறப்படுத்தலாம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.